வேந்தரின் உச்சிவழி பகல் செய்திகளுக்காக கௌரி பிரீதா முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான மேல்முறையீட்டு மனு பிற்பகலில் விசாரிக்கப்படும் என தகவல் தமிழகத்திற்கு துரோகம் செய்ய நினைக்கிறது மத்திய அரசு மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் மீனவர்கள் கால வரம்பற்ற உண்ணாவிரதம் ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல் ராணுவத்தின் பதிலடியில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை உள்ளாட்சித் தேர்தல் அறிவிக்கையை ரத்து செய்த உத்தரவை செல்லாது என்று கோரி தமிழக தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு இன்று பிற்பகலில் விசாரணைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கையை ரத்து செய்யக்கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் இம்மாதம் பதினேழு மற்றும் தேதிகளில் நடைபெற இருந்த உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்டார் புதிதாக அறிவிக்கை வெளியிடும்படியும் டிசம்பர் மாதம் தேதி உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்கும்படியும் நடத்திடிக்கும் நிலையில் செல்லாது என்று அறிவிக்கும்படி தேர்தல் ஆணையம் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நீதிமன்றத்தால் தேர்தலை ரத்து செய்ய முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பிரச்சனையில் மத்திய அரசு தமிழகத்திற்கு துரோகம் விளைவிக்க முயற்சிக்கிறது என திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமணத்தில் ஸ்டாலின் பங்கேற்றார் அப்போது அவர் பேசுகையில் தண்ணீர் தரக்கூடிய நிலையில் உள்ள கர்நாடக அரசு அமைச்சரவை கூட்டம் அனைத்துக் கட்சி கூட்டம் என நடத்துகிறது என்றும் ஆனால் தண்ணீர் தேவைப்படும் தமிழகத்தில் அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்றும் குறிப்பிட்டார் முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அடுத்த கட்டத்தில் உள்ள அமைச்சர்கள் அதை செய்யலாமே என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதாக ஒப்புக்கொண்ட மத்திய அரசு அப்படி உத்தரவிட உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரமில்லை என தலைமை வழக்கறிஞர் மூலம் பதில் மனு தாக்கல் செய்திருப்பதாக மூலமாக தமிழகத்திற்கு துரோகம் செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார் அதை அமைக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது உத்தரவிட அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு கிடையாது என்று இன்றைக்கு ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என்று சொன்னார் தமிழகத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு கோபத்தை இணைக்க இன்றைக்கு மத்திய அரசு சாட்சியை சார்ந்து நாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை பற்றிய தகவல்களை கோரி டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் முதல்வரின் உடல்நிலை பற்றி பல்வேறு வதந்திகள் பரவுவதால் அதை பற்றிய தகவல்களை கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்தார் நீதிபதிகள் சுந்தரேசன் மகாதேவன் கொண்ட அமர்வு முன் இந்த மனு நேற்று முன்னாள் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் சிகிச்சை பெறும் முதல்வர் அரசின் முக்கிய பொறுப்பில் இருப்பதால் அவருடைய உடல்நிலை குறித்த தகவல்களை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வெளியிடுவது அவசியம் என்றும் இது பற்றி தமிழக அரசு தகவல் வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் முதல்வர் குறித்து அரசின் அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று டிராபிக் ராமசாமியின் மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மருத்துவமனையின் குறிப்புகளை மனுதாரர் பார்க்கவில்லையா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி கவுல் விளம்பரத்துக்காக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் என்பவர் கொடுத்த வழக்கானது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் அமர்வு முன்பாக தலைமை நீதியரசர் உயர்திரு கவுல் மற்றும் நீதியரசர் மகாதேவன் ஆகியோர்கள் முன்னிலையில் வந்தது இந்த மனுவானது விளம்பரத்திற்காக போடப்பட்ட மனு எனவே இது தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியதை கண்டித்து மீனவர்கள் கால வரையேற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களின் விசைப்படகுகள் மீது இலங்கை கடற்படையினர் கப்பலால் மோதியும் கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினர் இதில் ஆரோக்கியதாஸ் என்ற மீனவரின் விசைப்படகு மீது ரோந்து கப்பலை கொண்டு மோதியதில் அவரின் படகு நடுக்கடலிலேயே மூழ்கியது இதனையடுத்து அதிலிருந்து ஐந்து மீனவர்களும் மற்றொரு விசைப்படகு மூலம் கரை திரும்பினர் இலங்கை கடற்படையினரின் இந்த தொடர் தாக்குதலுக்கு மீனவர்கள் தங்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் மேலும் மீனவர் சங்கத்தின் அவசர கூட்டத்தையும் அவர்கள் கூட்டினர் அதில் நூற்றி பதினைந்து விசைப்படகுகள் ஐந்து மீனவர்களை விடுவிக்க கோரி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டது இதனையடுத்து வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது கச்சத்தீவு பக்கத்தில் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஸ்லோன் நேவிக்காரங்க எங்களை கல்லால் அடித்து மடியெல்லாம் வெட்டி விட்டு சேதப்படுத்தி கரையை போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க கடலுக்கு இந்த பக்கம் மீன் பிடிக்க வராதிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இழுக்கிறது வந்து நம்ம எல்லைக்குள்ளே தான் இழுக்கிறோம் நம்ம எல்லைக்குள்ளே அத்துமீறி வர்றாங்க அதை நம்ம இந்திய நேவியும் வந்து கண்டுக்கிறது கிடையாது

முன்னதாக மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து மீனவர் சங்கத்தினர் துறைமுக பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை பிரதமர் டெல்லியில இருக்கும் இந்த அளவுக்கு இலங்கை கடற்படை வந்து தாக்குதல் வந்து நட்பு நாடு நட்பு நாடுன்னு சொல்றாங்க ஆனா நட்பு நாடு மாதிரி நடந்து கொள்ள மாட்டேங்க மீனவர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க உடனே மூடிய படகுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படி இழப்பீடு வழங்கலைன்னா அடுத்த கட்டமா மிகப்பெரிய அளவில் தமிழகம் ஒன்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தும் தமிழகம் கர்நாடகம் இடையே கடந்த ஒரு மாத காலமாக நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவைகள் இன்று அதிகாலை முதல் இயங்க தொடங்கியுள்ளன இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜய பிரபாகரன் தமிழகம் மற்றும் கர்நாடக இடையே நிலவி வந்த காவிரி நதிநீர் பிரச்சினை காரணமாக இரு மாநிலங்களுக்கு இடையே கடந்த ஒரு மாத காலமாக போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது இதன் காரணமாக பல்லாயிரம் கோடிக்கணக்கான வர்த்தகம் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று முதல் தமிழகம் மற்றும் கர்நாடக இடையே சரக்கு வாகன போக்குவரத்து மற்றும் கார் போக்குவரத்து மற்றும் தொடங்கியது அதாவது தமிழகத்திலிருந்து வரக்கூடிய லாரிகள் மற்றும் கார்கள் கர்நாடக மாநிலத்துக்குள் அனுமதிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் இரு மாநிலங்களுக்கிடையே பேருந்து போக்குவரத்தும் வழக்கம் போல் இயங்க தொடங்கியது தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்லக்கூடிய பேருந்துகள் மற்றும் தமிழ கர்நாடகத்திலிருந்து தமிழகத்துக்குள் வரக்கூடிய பேருந்துகளின் போக்குவரத்து வழக்கம் போல் இயங்க தொடங்கியது எனினும் இரு மாநிலங்களுக்கிடையே போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது வேந்தர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து டி விஜய் பிரபாகரன் உள்ளாட்சி தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவது தொடர்பாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை வரும் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழக உள்ளாட்சி தேர்தலில் முறைகேடுகளை தடுக்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவது தொடர்பாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் வாக்குப்பதிவின் போது வெளிமாநில அரசு அதிகாரிகளை பணியில் நியமிப்பது கண்காணிப்பு கேமரா மக்களை நிறுவுவது தொடர்பாக தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதி நிரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களுக்கு பின்பு வழக்கு விசாரணையை வரும் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காஷ்மீர் மாநிலம் ஹந்த்வாராவில் ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் இந்திய ராணுவத்தினர் நடத்திய பதில் தாக்குதலில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஹந்த்வாரா அருகே உள்ள லாங்கேட் பகுதியில் உள்ள இந்திய ராணுவ முகாம் மீது எல்லை தாண்டிய தீவிரவாதிகள் பயங்கர தாக்குதலை நடத்தினர் அந்த தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் மீது கடுமையான சூடு நடத்தினர் இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெறும் துப்பாக்கிச் சண்டையால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது இந்த பதில் தாக்குதலில் முகாம் மீது தாக்குதல் நடத்திய இரண்டு தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மேலும் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார் சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து ஏ கே ரக துப்பாக்கிகள் உள்பட ஏராளமான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டன பாரமுல்லாவில் ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்னர் தற்பொழுது மீண்டும் ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கென ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போன மதனை கண்டுபிடித்து கைது செய்ய காவல்துறைக்கு மேலும் அவகாசம் வழங்கியுள்ள நீதிமன்றம் விசாரணையை வரும் ஒத்திவைத்தது எஸ் ஆர் எம் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கித் தருவதாக மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்ட மதன் பின்னர் காணாமல் போய்விட்டார் மூன்று மாதங்களுக்கு மேலாகியும் இன்னமும் மதன் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நிலையில் மதனை கண்டுபிடிக்க வேண்டும் என அவருடைய தாய் தாக்கல் செய்த ஆட்குளவு மனு மீது பணம் பெற்று மோசடி செய்ததாக மாணவர்கள் தொடர்ந்த வழக்கும் இன்று மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் பார்த்திபன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தன மதனை கண்டுபிடிப்பது தொடர்பாக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் பற்றி இடைக்கால அறிக்கை ஒன்றை காவல்துறையினர் அளித்தனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மதனுடைய கூட்டாளியான சுதிர் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போதே இந்த வழக்கு தொடர்பாக சில ஊடகங்கள் தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்தி வருவதாகவும் இதனால் தங்கள் தரப்பு பாதிக்கப்படுவதாகவும் எஸ் ஆர் எம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பி பாலு குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை சரியான பாதையில் சென்றுண்டிருப்பதாக திருப்தி தெரிவித்த நீதிபதிகள் மதனை கைது செய்ய கூடுதல் கால அவகாசம் அளித்து வழக்கு விசாரணையை வரும் ஒத்திவைத்தனர் உறவினரை கைது செய்தது காவல்துறை விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு The cat sat on ஆரோக்கியமாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தா பாண்டியன் தெரிவித்துள்ளார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து விசாரிக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு வந்தனர் பின்னர் செய்தியாளர்களுடன் த பாண்டியன் முதல்வரின் உடல்நிலை ஆரோக்கியமாக உள்ளது என்று தெரிவித்தார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் முதல்வரை நாங்கள் சந்திக்கவில்லை என்றும் முதல்வரை பார்த்தவர்களை நாங்கள் பார்த்தோம் என்றும் குறிப்பிட்டார் மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு தொடக்க காலத்திலே எந்த நோய்க்காக சிகிச்சைக்கு வந்தாரோ அதிலிருந்து அவர் முன்னேற்றமடைந்திருக்கிறார் எனவே ஆரோக்கிய நிலையை அவர் எட்டிவிட்டார் என்றாலும் சில நாட்களுக்கு கட்டாயம் தங்களது பார்வையில் மட்டும் இருக்க வேண்டும் அவரை பார்த்தவர்களே நாங்கள் பார்த்தோம் அவரை பார்க்கவில்லை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உடல் நலம் குறித்து விசாரிக்க வேண்டும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு சிகிச்சை அளித்து கொண்டு வருவதில் நல்ல முன்னேற்றம் இருக்குது விரைவில் குணமடைவார்கள்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க விரைவில் முதல்வர் குணம் பெற்று நலமுடன் வர நாம் வாழ்த்து காவிரி பிரச்சினையில் மத்திய அரசின் அணுகுமுறை கண்டிக்கத்தக்கது என்று காவிரி நீர் உரிமைக்கான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற விவசாய சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சென்னை எழும்பூரில் விவசாய கூட்டு இயக்கம் சார்பில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் கட்சியின் துணை பொதுச் செயலர் வி பி துரைசாமி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பீட்டர் அல்போன்ஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேர்

இதனிடையே காவிரி பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சியின் அணுகுமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கங்களின் கூட்டயக்க துணைத் தலைவர் கண்டனம் தெரிவித்தார் ஏற்கனவே விவசாயிகள் தண்ணீர் கிடைக்காமல் பயிரை காப்பாற்ற முடியாது என்கின்ற தவிக்கின்ற நிலையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய கட்சியினுடைய தமிழிசை அவர்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை சொல்வது வருத்தம் அளிக்கிறது ஒரு உரிய நிகழ்வு அதிகாரமிக்க ஆணையம் நீர் குழு அமைக்க வேண்டிய கடைசி நிகழ்வுல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு ஒரு பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது சற்று முன்னர் வந்த செய்தி திருவள்ளூர் மாவட்டம் வேலப்பன் சாவடியில் ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்பும் வாகனத்திலிருந்து ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த இசைக்கி பாண்டி ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் கர்நாடக மாநில அணைகளில் நேற்று நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது கர்நாடக அணையிலிருந்து காவிரியில் நீர் திறந்துவிடப்பட்டதால் மேட்டூருக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது நேற்று நான்காயிரத்து பதிமூன்று கன இருந்த நீர்வரத்து இன்று நான்காயிரத்து அறுநூற்று பதினைந்து கன் அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது நான்கு அடியாகவும் நீர் இருப்பு முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு டி ஆகவும் உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு கன அடி தண்ணீர் தற்பொழுது வெளியேற்றப்படுகிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் டெல்டா பாசனத்திற்காக தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்படும் என்று தெரிகிறது திருநெல்வேலி மாவட்டம் மேல இலந்தை குளத்தில் திருமணத்திற்கு பெண் கேட்டு வந்த வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை பெண்ணின் தந்தை வெட்டி கொண்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேல இலந்தை குளத்தை சேர்ந்த லட்சுமண பெருமாள் என்பவரின் மகள் கஸ்தூரி செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த மருந்து விற்பனை பிரதிநிதியான சிவ சிவகுருநாதன் என்பவர் கஸ்தூரியை காதலித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கஸ்தூரியின் சொந்த ஊரான மேல இலந்தை குளத்திற்கு இரண்டு நண்பர்களுடன் சிவகுருநாதன் பெண் கேட்டு சென்றதாக தெரிகிறது அப்போது பெண்ணின் தந்தையான லட்சுமண பெருமாளுக்கும் சிவகுருநாதனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றிய நிலையில் சிவகுருநாதனை லட்சுமண பெருமாள் அறிவாளால் வெட்டியதாக தெரிகிறது இதில் சிவகுருநாதன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து தேவர் குளம் காவல் நிலையத்தில் லட்சுமண பெருமாள் சரணடைந்துள்ளார் சம்பவம் பற்றியும் சிவகுருநாதனுடன் வந்த நண்பர்கள் தப்பியோடி விட்டது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதில் சிவகுருநாதனுடன் வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு சிவகுருநாதனிடம் சடலம் அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருசக்கர வாகனம் மீது பள்ளி பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் இருந்த இரண்டரை வயது குழந்தை பலியானது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் இருசக்கர வாகனத்தின் மீது பள்ளி வாகனம் மோதியது இதில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த வெங்கடேசன் என்பவரும் இரண்டரை வயது குழந்தை மைத்ரேயனும் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தனர் இந்த விபத்தில் குழந்தை பலியானது படுகாயமடைந்த வெங்கடேசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் அழிஞ்சுவாக்கத்தில் மூன்று வயது சிறுவனை கடத்தி சென்று கொலை செய்த நிகழ்வு கிராம மக்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அழிஞ்சுவாக்கம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி முருகன் கேமலா தம்பதியரின் மூன்று வயது மகன் ஹேம்நாத் நேற்றிரவு தனது குடும்பத்தினருடன் வீட்டில் படுத்து முருகன் தூங்கினான் இன்று காலை விடிந்தவுடன் ஹேம்நாத் மாயமானதை கண்டு அதிர்ச்சியடைந்த முருகன் மற்றும் குடும்பத்தினர் அவனை தேடினர் அப்போது வீட்டின் பின்புறம் உள்ள கழிவுநீர் தொட்டியில் கை கால் கட்டப்பட்ட நிலையில் ஹேம்நாத் சடலமாக கிடந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த பெரிய காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் முருகனின் உறவினர் தமிழ்ச்செல்வன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தினார் அப்போது சில நாட்களுக்கு முன்பு சிறுவன் தனது கணத்தில் அறைந்ததற்கு பழிவாங்கவே அவனை கடத்தி சென்று கொலை செய்ததாக தமிழ்ச்செல்வன் வாக்குமூலம் அளித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கர்நாடகத்திற்கு மணல் கடத்திய ஏழு லாரிகளை வருவாய்த்துறை அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வழியாக கர்நாடகத்திற்கு மணல் கடத்தப்படுவதாக வருவாய்த்துறைக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து நேற்று நள்ளிரவு பாலக்கோடு ஹுசூர் சாலையில் காடுச்செட்டிப்பட்டி என்ற இடத்தில் அலுவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது ஏழு லாரிகளில் மணல் கடத்தப்பட்டது தெரியவந்தது லாரி ஓட்டுநர்கள் அனைவரும் தப்பிச் சென்ற நிலையில் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன சுமார் ஒரு மாத காலமாக கர்நாடகத்திற்கு லாரிகள் இயக்கப்படாததால் தற்பொழுது வாகன சோதனை இருக்காது என்றெ மணல் கடத்தல் முயற்சி நடந்திருப்பதாக அலுவலர்கள் தெரிவித்தனர் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கும்பக்கரை அருவி உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்தால் இந்த அருவியில் நீர் கொட்டும் கடந்த சில மாதங்களாக மலைப்பகுதியில் மழை பெய்யாத காரணத்தால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து இல்லை இதனால் அருவிக்கு ஆர்வத்துடன் குளிக்க வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் நாங்கள் மதுரையிலேருந்து குளிக்கலாம் சொல்லி கும்பகாரம் சுற்றுலா வந்தான் ஆனால் இங்கே வந்து பார்த்தா மழை இல்லை தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உயர் வனத்துறையெல்லாம் தடை வச்சிருக்காங்க ஆனால் அங்கிட்ட வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஃபாரஸ்ட் ஏரியாவில் குளிக்கலாம்னு சொல்லி ஜாலியாக இருக்கலாம்னு வந்தால் பெரிய ஏமாற்றத்தோடு போகிறோம் ஆனால் நாங்கள் அடுத்த தடவை வந்து கும்பகாரத்தில் கண்டிப்பாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் போவோம் திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் உருவாக்கப்படும் திருச்சி அசால்ட் ரைபிள் துப்பாக்கியின் பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சியில் உள்ள துப்பாக்கி தொழிற்சாலையில் இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறைக்கு பல்வேறு உபகரணங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன இத்தொழிற்சாலையில் ஏ கே என்ற துப்பாக்கிக்கு இணையாக திருச்சி அசால்ட் ரைபிள் துப்பாக்கி இங்குள்ள தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டு வருகிறது இதனை பல்வேறு மாநிலங்களின் காவல்துறையினர் பயன்படுத்தி வருகின்றனர் உள்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய ராணுவம் இந்த துப்பாக்கியை வாங்க மறுப்பதோடு மத்திய அரசின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் திருச்சி அசால்ட் ரைபிள் என்ற பெயரை மாற்றவும் முயற்சி செய்து வருகிறது இதனை கண்டித்து திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை நுழைவு வாயில் முன்பாக அனைத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வாரியம் இந்த பாதுகாப்புத்துறை துப்பாக்கியின் பெயரை மாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறதே தவிர திருச்சி அசால்ட் ரைபிள் என்கின்ற பெயரில் இந்த துப்பாக்கிக்கான உற்பத்தி ஆர்டர்களை வழங்குவதற்கு தயாராக இல்லை திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை ஊழியர்களின் உழைப்பில் துப்பாக்கி திருச்சி அசால்ட் என்று மட்டுமே வழங்கப்பட வேண்டும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மை முறையில் சிறு தானியங்கள் சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மாணவரின் நிலங்களை பெருமளவு கொண்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் பருத்தி மக்காச்சோளம் சின்ன வெங்காயம் உள்ளிட்டவற்றை அதிக அளவில் விவசாயிகள் பயிரிட்டு வந்தனர் அம்மாவட்டத்தில் உள்ள வேப்பூர் அகரம் பெருமாத்தூர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சிறுதானியங்களை இயற்கை வேளாண் முறையில் சாகுபடி செய்து வருகின்றனர் இயற்கை வேளாண்மை முறையில் சாகுபடி செய்வதற்கு குறைந்த அளவு நீர் இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் மகசூல் அதிகரித்துள்ளது பயிரிட்ட நூற்றி ஐம்பது நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் சிறுதானியங்கள் ஒரு கிலோ முப்பது ரூபாயும் ஒரு மூட்டை மூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் விவசாயிகள் சிறுதானிய சாகுபடியில் ஆர்வம் காட்டுவதுடன் அதிக லாபம் பெற்று வருகின்றனர் இயற்கை விவசாயத்தில் வரகு சாகுபடி செய்கிறோம் வரகு மட்டும் இல்லாமல் கேழ்வரகு திணை சாமை குதிரைவாளி இந்த மாதிரி மற்ற சிறுதானிய பயிர்களும் நாங்கள் பயிர் பண்ணிட்டுருக்கோம் ஒரு அறுபது விவசாயிங்க வேப்பூர் ஒன்றியத்தில் நாங்கள் செயல்பட்டு ஒன்றாக இணைஞ்சு ஒரு குழுவாக செயல்பட்டு லாபம் அடைஞ்சிருக்கோம் இதில் உர செலவு வந்து அதிகமாக கிடையாது எல்லாமே வந்து நாட்டு மாட்டு எருவு தான் வந்து அதிகமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் மகசூல் வந்து எங்களுக்கு அஞ்சு மூட்டையிலேருந்து பத்து மூட்டைக்கு க கிடைக்கிது எங்களுக்கு செலவு இல்லை இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதால பாமராட்சி கூட மூலயமா விதைச்சு எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கிறதால அதையும் நாங்கள் விரும்பி போன வருஷம் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டவங்க இந்த வருஷம் ஒரு ஊரில் நாங்கள் இருபத்தஞ்சி ஏக்கருக்கு மேலே அந்த இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் ரசாயன பொருட்களை பயன்படுத்தி மா மரங்களை பூ பூக்க வைப்பதால் மரங்களின் வாழ்நாள் குறைந்து அழியும் சூழல் ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் போடி கூடலூர் வரிசநாடு உள்பட பல பகுதிகளில் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் மாமரங்கள் பயிரிடப்பட்டுள்ளது கடந்த மா பருவத்தின் பொழுது போதிய மழை இல்லாததாலும் நோய் தாக்குதல் அதிகரித்ததாலும் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டது கோடை காலத்தில் நல்ல பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் பலன் கிடைக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர் இந்த நிலையில் இயற்கையாக பூத்து குழுங்கும் மா மரங்களில் ரசாயனங்களைப் பயன்படுத்தி பூ பூப்பூக்க வைப்பதால் மரங்களின் வாழ்நாள் குறைந்து அழியும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் மா விவசாயம் பாதிக்கப்படுவதால் போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாங்காய் வந்து சீசன் வந்து ஜனவரிக்கு மேலே உற்பத்தி ஆகும் மாங்காய் தான் காலத்து மாங்காய் கோடையாக உற்பத்தி திடீர்னு மாமரத்தில் உற்பத்தி ஆகுறதெல்லாம் இல்லை இது வந்து கல்தாருன்ற மருந்தை பயன்படுத்தித்தேன் இந்த கோடை மாங்காய் உற்பத்தி பண்ணுறாங்க இந்த கோடை மாங்காய் அந்த ஈர தர்றதுக்கான வாய்ப்புலாம் இல்லை இது இயற்கைக்கு முரண்பாடு அது இந்த மாமரத்தை உற்பத்தி அழிக்கிறதுக்கான உள்ள மருந்து கல்தாருன்ற மருந்தை ஊற்றி பயன்படுத்தி இந்த மாமரத்தை பூரா அங்கே இருக்காங்க உலக ரொட்டி நாளை முன்னிட்டு திருச்சியில் நடைபெற்ற ரொட்டி பொம்மைகள் கண்காட்சி குழந்தைகள் உள்ளிட்ட பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது உலக ரொட்டி நாள் வரும் எட்டாம் தேதி உலகம் முழுவதும் இதனை முன்னிட்டு திருச்சி ராம்ஜி நகரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாடு ரொட்டி தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் மிகப்பெரிய ரொட்டி பொம்மைகள் கண்காட்சி நடைபெற்றது நவீன தொழில்நுட்ப யுக்தியை பயன்படுத்தி பொம்மைகள் முதலை ஆமை நண்டு என பல்வேறு வடிவங்களில் உருவாக்கப்பட்ட ரொட்டிகள் மிக்க வகையில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன இதனை பார்வையாளர்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர் ஐஸ்கிரீமுடன் ரொட்டி சேர்ந்து ஏழரை கிலோ உயரத்தில் வடிவமைக்கப்பட்ட பார்வை பொம்மை குழந்தைகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் வியப்பில் ஆழ்த்தியது இங்க பாத்தம்னாக்க விதவிதமான ஷேப்ல ரொட்டிகள் இருக்கு இது வந்து காட்சி பொருளா வச்சுட்டு இது எல்லாமே எங்களுடைய மாணவர்கள் தயாரிச்சது இது இல்லாமல் சென்டர் பீஸ் பார்த்தம்னாக்க பார்பி அப்படிங்கிற அந்த பொம்மையின் உருவத்தை இங்க மாணவர்கள் படைச்சிருக்கிறாங்க இன்றைக்கு குழந்தைகள் முதற்கொண்டு அத்தனை பேருமே பெரியவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு கேக் செய்யறது மற்ற பொருட்கள் செய்கிறது இதில் ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறாங்க நவராத்திரி விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் நள்ளிரவில் பகவதி அம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் புகழ் பெற்ற கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் கடந்த இரண்டாம் தேதி நவராத்திரி விழா தொடங்கியது நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்று வந்த நிலையில் நான்காம் நாளான நேற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நள்ளிரவில் வண்ண மலர் மக்களால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி காமதேனு வாகனத்தில் பகவதி அம்மன் எழுந்தருளி கோவில் வளாகத்தை பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் அருள்வாளித்தார் இதில் உள்ளூர் மட்டுமின்றி வட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன சிறப்பு ஆராதனையுடன் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் நிகழாண்டிற்கான கார்த்திகை தீப திருவிழா வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி தொடங்குகிறது இதனை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று காலை பந்தக்கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது சிறப்பு அபிஷேகத்திற்கு பிறகு மேலதாளம் முழங்க கோவிலிலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட பந்தக்கால் வாசலில் உள்ள நான்கு கால் மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு சிறப்பு ஆராதனையுடன் பந்தக்கால் நடப்பட்டது இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் உலக கோப்பை கால்பந்து தகுதி போட்டி தென்கொரியா கத்தார் அணிகள் பயிற்சி விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்கின்றன இனி அயலகச் செய்திகள் கொலம்பியாவில் பார்க் அமைதி ஒப்பந்தத்தை செயல்படுத்த வலியுறுத்தி மாணவர்கள் அமைதி பேரணி நடத்தினர் தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் அரசுக்கும் மார்க்சிய பார்க் போராளிகளுக்கும் இடையே கடந்த ஐம்பது ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் நடந்து வந்தது அங்கு அமைதியை ஏற்படுத்த கியூபா நாட்டின் தலைநகரமான ஹவானாவில் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் முதற்கட்டமாக போர் நிறுத்தம் செய்யப்பட்டது இதனையடுத்து அண்மையில் கொலம்பியாவின் கடற்கரை நகரமான கார்டர்ஜீனியாவில் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது கொலம்பிய அதிபர் You want Manuel Santos. போராளி குழு தலைவர் ரொட்ரிகோ லாண்டனோ என அழைக்கப்படும் டிமோ செங்கோ ஆகியோர் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இதன் மூலம் அரை நூற்றாண்டு கொலம்பியா உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததாக கருதப்பட்டது இதனையடுத்து அமைதி ஒப்பந்தம் குறித்து கடந்த ஞாயிறன்று கொலம்பிய மக்களிடையே நடைபெற்ற கருத்தறியும் வாக்கெடுப்பில் ஒப்பந்தத்தை நிராகரித்து ஐம்பது புள்ளி இரண்டு மூன்று சதவிகித வாக்குகள் பதிவாகின இந்நிலையில் கொலம்பியாவில் அமைதி ஒப்பந்தத்தை செயல்படுத்த வலியுறுத்தி மாணவர்கள் பேரணி நடத்தினர் அமைதி ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக வெள்ளை கொடிகளை ஏந்தி அவர்கள் எழுப்பினார் சிலர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் சென்றனர் உலக கால்பந்து தகுதிப் போட்டிக்காக தென்கொரியா கத்தார் கால்பந்து அணிகள் தென்கொரியாவில் உள்ள ஸ்வான் நகரில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன ரஷ்யாவில் வரும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உலக கால்பந்து கோப்பைக்கான போட்டிகள் உள்ளன இந்த போட்டியில் பங்கேற்பதற்கான அணிகளை தேர்வு செய்யும் தகுதி சுற்று போட்டிகள் பல்வேறு நாடுகளில் நடைபெறுகின்றன தென்கொரியாவில் உள்ள ஸ்வான் கால்பந்து திடலில் நடைபெறவிருக்கும் தகுதி சுற்று போட்டிகளில் பங்கேற்கும் அணிகள் முனைப்புடன் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன முதல் சுற்று போட்டியில் உஸ்பெகிஸ்தான் ஈரான் அணிகளுடன் விளையாடி தோல்வியடைந்த கத்தார் அணி தென்கொரியாவை வீழ்த்தும் முனைப்புடன் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது அதேபோன்று வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற முனைப்பில் உள்ள தென்கொரிய அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான மேல்முறையீட்டு மனு பிற்பகலில் விசாரிக்கப்படும் என தகவல் தமிழகத்திற்கு துரோகம் செய்ய நினைக்கிறது மத்திய அரசு மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது தாக்குதலுக்கு கண்டனம் மீனவர்கள் காலவரம்பற்ற உண்ணாவிரதம் ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல் ராணுவத்தின் பதிலடியில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை இத்துடன் வேந்தரின் வேலை பகல் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்